மெம்பர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, எந்த ஒரு ஸ்போர்ட்ஸாக இருந்தாலுமே சரி, அது கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, ஃபுட்பாலாக இருந்தாலும் சரி, கபடியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஸ்போர்ட்ஸாக இருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒவ்வொரு ஆளுமைகள் அப்படின்றது இருந்துகிட்டே இருப்பாங்க. லைக் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் சச்சின் டெண்டுல்கர் ஒரு பீரியடில் இருந்தார், தோனி ஒரு பீரியடில் இருந்தார், ஃபுட்பாலை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா பீலே மரடோனா இவங்கெல்லாம் ஒரு பீரியடில் இருந்தாங்க. இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் வந்துட்டு ஹேட்ரிக் பாண்டியா இருக்கார் இல்லையா, ஹேட்ரிக் பாண்டியா, ரோஹித் சர்மா இவங்கெல்லாம் அடுத்த தலைமுறைக்கான வீரர்கள் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தப்படுறாங்க கிரிக்கெட்டில். அப்போ ஃபுட்பாலில் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா ரொனால்டோ மெஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள் வந்துட்டு அவங்களுடைய ஆட்சி அப்படின்றத ஃபுட்பால் உலகத்தில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க இருக்கிற வரைக்கும் சரி, இவங்களுக்கு அப்புறமா யார் அப்படின்ற கேள்வி வரும்போது பார்த்தோம் அப்படின்னா கிலியன் எம்பாப்பே அப்படின்ற ஒரு பதில் கிடைச்சு. பட் கிலியன் எம்பாப்பேவும் ஓகே தான், பட் அதுக்கப்புறமா யார், எந்த யங்ஸ்டர் வந்துட்டு நட்சத்திர வீரராக ஜொலிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ அந்த கேள்விக்கான பதிலாக தான் பார்த்தோம் அப்படின்னா யூரோ கால்பந்து கோப்பை இருக்கு இல்லையா, அந்த யூரோ கால்பந்து கோப்பையில் லாமின் யமல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 16 வயசு பையன் பார்த்தோம்னா இப்போ அவருடைய 17வது பர்த்டே அப்படின்றத செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. பட் அந்த உலக கோப்பை நடந்துகிட்டு இருக்கும்போது, யூரோ கால்பந்து கோப்பை இருக்கு இல்லையா, அதை நடந்துகிட்டு இருக்கும்போது தன்னுடைய 16 வயசில் அதுவும் செமிஃபைனல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெயின் அணிக்காக ஃப்ரான்ஸ்க்கு அகேன்ஸ்டாக கோல் அடிச்சு எல்லாருடைய பார்வையுமே தன் பக்கமாக திருப்பி வச்சிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா செமிஃபைனல் மாதிரி ஒரு கேமில் போயிட்டு ஃப்ரான்ஸ் இருக்கு இல்லையா, ஃப்ரான்ஸ் மாதிரி ஒரு வலிமையான டீமோட வந்துட்டு கோல் அடிக்கிறது அப்படின்றது கஷ்டமான ஒரு விஷயம். பட் அப்படிப்பட்ட ஒரு போட்டியில் 16 வயசு மட்டுமே ஆன பையன் பார்த்தோம் அப்படின்னா கோல் அடித்ததோட மட்டும் இல்லாமல் ஃபுட்பால் உலகத்தினுடைய கடவுள் அப்படின்னு வர்ணிக்கப்படக்கூடிய பீலே இருக்கார் இல்லையா, அவருடைய 17வது வயசில் தான் அவர் கோல் அடித்தார் அப்படின்ற சாதனை, யூரோ கோப்பை இருக்கு இல்லையா அதில் 17வது வயசில் தான் கோல் அடித்தார் அப்படின்ற சாதனையை முறியடிச்சு தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு புதிய சாதனையை பார்த்தோம் அப்படின்னா படைச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபுட்பால் உலகத்தில் யார் இந்த லாமின் யமல் விளாட்றதே பார்த்தோம் அப்படின்னா ஃபயராக இருக்கும், அவர் விளாடக்கூடிய விதம் இருக்கு இல்லையா, அட்டாக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை பாலை ஏமாற்றி அடுத்தடுத்து கொண்டு போகிறதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்துட்டு பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. பட் இப்படி ஒரு கேள்வி, 16 வயசில் இவ்வளோ பெரிய சாதனை பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த பையனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்ன அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ லாமின் யமல் பார்த்தோம் அப்படின்னா வசதியான குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்ட பையன்லாம் கிடையாது, சொந்த நாட்டிலேருந்து அகதியாக வந்துட்டு ஸ்பெயினுக்கு வந்த ஒரு பையன். அப்படி வந்த பையனுக்கு எதிராக பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான நிரவதி தாக்குதல் அப்படின்றதெல்லாம் நடக்குது. அது எல்லாத்தையுமே தாண்டி தான் இன்னைக்கு யூரோ கால்பந்து கோப்பையில் பார்த்தோம் அப்படின்னா கோல் அடித்து தன்னுடைய பேரை உலகம் முழுக்க உச்சரிக்க வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம லாமின் யமல் இருக்கார் இல்லையா, அவருடைய லைஃப் ஸ்டோரியை பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா அடுத்த மெஸ்ஸி அப்படின்னு லாமின் யமலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாமின் யமல் பார்த்தோம் அப்படின்னா அவங்க அம்மாவோட ஊர் வந்துட்டு ஈக்வேட்டரியல் கினியா அப்படின்ற ஊர் தான், அப்பாவோட ஊர் பார்த்தோம் அப்படின்னா மொராக்கோ. ஸோ இங்கே ரெண்டு இடத்துல இருந்துமே பார்த்தோம் அப்படின்னா அகதிகளாக அவங்க துரத்தப்பட்டதுனால தான் ஸ்பெயின் இருக்கு இல்லையா, ஸ்பெயின்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா அவர் உள்ளே வராரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஸ்பெயின்குள்ளே உள்ளே வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அங்கே அமெரிக்கர்களாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற நாட்டிலேருந்து அகதிகளாக குடியேறினவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே வசிக்கிற மாதிரி ஒரு இடம் அப்படின்றது வந்துட்டு இருக்குது. அந்த இடத்துல இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா லாமின் யமல் இருக்கார் இல்லையா, அவர் மாதிரி இனவெறி தாக்குதல்கள் அப்படின்றதெல்லாம் நடத்தப்படுது அந்த சின்ன வயசுலேயே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ 6 வயசுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா லாமின் யமல் இருக்கார் இல்லையா, அவர் ஃபுட்பால்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. லைக் மெஸ்ஸி இருக்கார் இல்லையா, மெஸ்ஸியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி பார்சலோனா கிளப்புக்காக விளாண்ட பல நட்சத்திரங்களை உருவாக்கின ஒரு லா மசியா அப்படின்ற கிளப் தான் பார்த்தோம் அப்படின்னா பார்சிலோனாவுடைய கிளப் லா மசியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் லாமின் யமலுக்கும் வாய்ப்பு அப்படின்றத கொடுக்குறாங்க. ஸோ 7 வயசில் ஃபுட்பால் விளாட்றாரு, 6 வயசுலேருந்து விளாண்டாலும் கூட 7 வயசில் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய முதல் போட்டி அப்படின்றத வந்துட்டு விளையாடுறாரு. அதுக்கப்புறமா அவர் அடுத்த ஒரு 7 வருஷம் இருக்கு இல்லையா, அவர் கண்ட வளர்ச்சி அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய அசுர வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஃபுட்பால் தான் உயிர், ஃபுட்பால் தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்பாலை சுற்றியே தான் பார்த்தோம் அப்படின்னா லாமின் யமல் இருக்கார் இல்லையா, அவருடைய வாழ்க்கையவே வந்து கட்டமைச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எந்த ஒரு கேமுக்கு போனாலுமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க அட்டாக்கிங்காக விளாட்றதா இருந்தாலும் சரி, டீமுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுறதா இருந்தாலும் சரி, லைக் லாமின் யமல் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா மெஸ்ஸி இருக்கார் இல்லையா, மெஸ்ஸி லாமின் யமலை தொட்டி குளிப்பாட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ அப்படின்றதும் இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோவில் எந்த மெஸ்ஸி வந்துட்டு லாமின் யமலை தொட்டு குளிப்பாட்டினாரோ அதே மெஸ்ஸிக்கு அகேன்ஸ்டாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ பைனலிசிமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பில் இந்த பக்கம் யூரோ கோப்பை அப்படின்றத வந்துட்டு ஸ்பெயின் இருக்காங்க இல்லையா, அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் கோப்பா அமெரிக்கா அப்படின்ற கோப்பையை பார்த்தோம் அப்படின்னா மெஸ்ஸி தலைமையிலான அர்ஜென்டினா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஃபைனலிசிமா அப்படின்ற போட்டியில் வந்துட்டு நேருக்கு நேர் எதிர் எதிர் விளையாட போகிறாங்க, மெஸ்ஸி விசஸ்
லாமின் யமல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மெஸ்ஸி தொட்டு குளிப்பாட்டின ஒரு பையன், மெஸ்ஸிக்கு அகேன்ஸ்டாக ஃபைனலை விளாடுறது அப்படின்றது யாருக்கு தான் வந்துட்டு ஒரு கனவாக இருக்காது இல்லையா? அந்த பையனுக்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மெஸ்ஸிக்கு அகேன்ஸ்டாலாம் நம்ம விளாட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கான வாய்ப்பு அப்படின்றதும் அந்த பையனுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இருக்கு இல்லையா? 7 வயசில் அவர் விளாட போகும்போது பார்த்தோம் அப்படின்னா அவர் வேற ஒரு இடத்துலேருந்து அகதியாக வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான புறத்தளிப்புகளுக்காக இருந்தாலும் சரி, இல்லை புறக்கணிப்புகளுக்காக இருந்தாலும் சரி, அவர் கிண்டல் கேள்விகளுக்காக இருந்தாலும் சரி உள்ளாக்கப்படுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா லாமின் யமல் அடி வாங்கியிருக்காரு ஒரு சில இடங்களில் இந்த நிறவெறினால அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாத்தையுமே தாண்டி நான் ஒரு நாள் வின் பண்ணுவேன், அன்னைக்கு என்ன மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, என்ன மாதிரி நிறவெறிக்காக பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக நான் உன்னை செய்வேன் அப்படின்னு வந்துட்டு ஒரு உறுதி எடுக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த யூரோ கோப்பை இருக்கு இல்லையா, அதனுடைய செமிஃபைனலில் கோல் அடித்ததுக்கு அப்புறமா 304 இப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 304 அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு போஸ்ட் கொடுக்குறாரு. இப்படி வந்துட்டு இது என்னடா அது 304 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு சர்ச் பண்ணுறாங்க எதுக்கு இந்த பையன் வந்துட்டு இப்படி 304 அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிளை வந்துட்டு கொடுத்தான். ஏன்னா ஒவ்வொரு ஃபுட்பாலருமே பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு கேமாக இருந்தாலுமே அவங்க செஞ்சுரி கிரிக்கெட்டில் வந்துட்டு செஞ்சுரி போட்டால் ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவாங்க, ஃபுட்பால் வந்துட்டு கோல் அடிச்சுட்டு ஒரு செலிப்ரேஷன் அப்படின்றது பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெரைட்டியான செலிப்ரேஷன் அப்படின்றது இருக்கிறது ஓகே தான். பட் இந்த 16 வயசு பையன் 304 அப்படின்னு சொல்லி காட்டுறது என்ன அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது தான் எந்த இடத்துல அவர் இனவெறி தாக்குதலால் தாக்கப்பட்டாரோ அந்த இடத்தினுடைய அஞ்சல் குறியீட்டு எண், அதாவது பின்கோடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நான் இங்கேருந்து தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இனவெறி தாக்குதலுக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோல் அடித்ததுக்கப்புறமா காட்டி உலகத்தையே தன் பக்கமாக திரும்பி பார்க்க வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதனால தான் பார்த்தோம் அப்படின்னா லாமின் யமல் இருக்கார் இல்லையா, ரொம்பவே மெச்சூரிட்டியாக அவருடைய வின்னிங் ஷாட் அப்படின்றத அடித்ததோட மட்டும் இல்லாமல் அந்த கோலில் அந்த டீமை ஜெயிக்க வச்சதோட மட்டும் இல்லாமல் தன்னுடைய இனத்துக்காகவும் தன்னை மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை சொல்லியிருக்காரு. இனவெறி அப்படின்றது இருக்கு இல்லையா, அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை கன்வே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. சரி ஓகே, இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லாமின் யமலை மெஸ்ஸி இருக்கார் இல்லையா, அவரோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மெஸ்ஸியை மாதிரியே லாமின் யமலும் பார்த்தோம் அப்படின்னா பார்சிலோனா கிளப்ல இருந்து அந்த கிட்ஸ் கிளப் இருக்கு இல்லையா, அதுல இருந்தே விளையாட உள்ள வந்திருக்காரு. அதனால மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா மெஸ்ஸி வந்து டீமுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுவார். நான் வந்துட்டு ஃபார்வர்ட் ஆடணுமா ஆடுறேன், இல்ல மிடில் ஆடணுமா ஆடுறேன், டீம் ஜெயிக்கணும் அதுக்கு எந்த இடத்துல வந்துட்டு நான் ஆடணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி அவரை தக்க வச்சுக்குவாரு, தகவமைச்சுக்குவாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம கிரவுண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா பிளேயர் ஏமாத்தி பாலை கொண்டு போறது இருக்கு இல்லையா, அந்த காலிலேயே கேம் ஆடி, ஸோ அந்த ஸ்பீடுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மெஸ்ஸி ஒருத்தர்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தோன்னா பாராட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. பட் இப்போ அது எல்லாத்துக்குமே டஃப் கொடுக்குற மாதிரி பார்த்தோன்னா லாமின் யமல் இருக்கார் இல்லையா, அவரும் அதே வேகத்தோட அதே ட்ரிக்ஸோட விளையாட உள்ளே வந்திருக்கிறதுனால மெஸ்ஸியினுடைய அடுத்த ரிப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்தோன்னா லாமின் யமல் கண்டிப்பாக இருப்பார் அப்படின்ற கருத்தும் வலுவாக வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் மெஸ்ஸியோட இப்போயே வந்துட்டு ஒப்பிட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா டீமில் மற்ற பிளேயர்ஸ் உதப்புனா கூட மெஸ்ஸி தனி ஒரு ஆளாக பார்த்தோம் அப்படின்னா கேமை தன் பக்கமாகவும் தன் டீம் பக்கமாகவும் திருப்பக்கூடிய அந்த வல்லமை அப்படின்றது வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயர். பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா மெஸ்ஸி எங்கஸ்ட் லைஃப்பில் விளையாடி இருப்பார் இல்லையா, ஃபுட்பால் விளையாட ஆரம்பித்த வயசில் அவருக்கு ஒரு 16-17 வயசு இருக்கும்போது விளையாடி இருப்பார் இல்லையா, அதே துடிப்போடையும் அதே உற்சாகத்தோடையும் இருக்கிறதுனால தான் லாமின் யமலை மெஸ்ஸியோட ஒப்பிடுறாங்க. அடுத்த 10 வருஷத்தில் கண்டிப்பாக மெஸ்ஸி பண்ண மாதிரியே பல சாதனைகளை பார்த்தோம் அப்படின்னா லாமின் யமலும் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்சிலோனா கிளப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்பெயின் டீமாக இருந்தாலும் சரி முழுக்க முழுக்க நம்புகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த எதிர்பார்ப்பை லாமின் யமல் எந்த அளவுக்கு வந்துட்டு நிறைவேற்ற போகிறாரு, அடுத்த 10 வருஷத்தில் எங்கே இருக்க போகிறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் லாமின் யமலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன்ல போட்டு, இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.